Hi all, this is Suresh from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at Doorstep. The video is how to drive in narrow streets. Narrow streets, we have a student class. Okay, our wheat learner, you know, our road street, narrow street, we have a car. We are starting the training in the narrow street. We follow up on the steps and steps follow up on first. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நம்ம கேட்டுக்க வேண்டியதுன்னா கார் போகிற வழி இருக்கா, கார் போகிற வழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். கிளச் கண்ட்ரோல் ரொம்ப க்ரூஷியல். ஃபர்ஸ்ட் கியரோட கிளச் கண்ட்ரோல் பைட்டிங் பாயிண்ட்லையும் செகண்ட் கியரோட கிளச் கண்ட்ரோலில் தான் நம்ம புஷ் பண்ணணும். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னா நானும் நம்மளும் எங்கே மீட் பண்ண போகிறோம், மீட் பண்ண வேண்டிய இடத்துல அவருக்கும் வழி இருக்கா நமக்கும் வழி இருக்கா. ஒருவேளை நம்ம பிகினராக இருக்கும்போது ஒரு 10 ஒரு 8 தடவை கிவ் அப் பண்ணி போயிடலாம். நம்ம ஓரமாக நின்றுட்டு அவருக்கு போக விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா போகலாம். நம்ம யாரையும் ஓவர் டேக் பண்ணக்கூடாது. நம்மளை ஓவர் டேக் பண்ணுறனா கூட நம்ம சடன் ஸ்டீரிங் யூனோ கட் பண்ணாமல் நம்ம ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணி அவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்ட பிறகு தான் நம்ம போகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ப்ளஸ் லெஃப்ட் சைட் மிரர், ரைட் சைட் மிரர் ரொம்ப க்ரூஷியல். இந்த மாதிரி ஜட்மெண்ட்லாம் பண்ணும்போது லெஃப்ட்டில் மிரர்லையும் ரைட்டில் மிரர்லையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக கரெக்டாக கேப் இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிகிட்டே போக சொல்லியிருக்கேன். லாஸ்ட் மினிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். முன்னாடியே ஸ்டேரிங்கோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி வண்டி போகும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். பெடஸ்ட்ரியனுக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா பெடஸ்ட்ரியன் லாஸ்ட் மினிட்ல கூட மூவ் பண்ணிவிட்டு உள்ளே வருவாங்க, அப்போ சைடு மிரர் ஹிட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ அவர் ஆன் த ரோட் பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. ஸோ வியூவர்ஸ், டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சொன்ன மாதிரி வண்டி போகிற வழி எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வண்டி போகிற வழி சூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். செகண்ட் கியர் போட்டு அங்கே ஒரு கார் போகிற வழி இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே நம்மளை நம்ம கேட்டுக்க வேண்டியது கார் போகிற வழி இருக்கா. இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உடனே செகண்ட் கியர்லேருந்து ஃபர்ஸ்ட் கியர் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ரைட் வச்சுக்க முடியுதுன்னா கூட வச்சுக்கலாம். ஓகே, லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டும் பார்த்துக்கலாம். வெரி நைஸ். எஸ் ஸ்டார்ட் கோயிங், ஸ்லோவாக போயிட்டே இருக்கலாம். எஸ். ஸோ ஸ்டேரிங் ரொம்ப ஸ்டெடியாக வச்சுக்கணும் கொண்டாரம் எக்ஸிட் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, எல்லோரும் உள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, கொஞ்சம் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே லெஃப்ட் எப்படி இருக்கணும், சைடு மிரர் வந்தோடனே ஃபுல்லாக திருப்பிக்கலாம் திருப்பிக்கலாம். ஓமே காட், ஒரு வண்டி இருக்குது, அவர் கிளம்பிட்டார். போகலாம் போகலாம், ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் மூமெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள்ஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபுல்லாக திருப்பிட்டீங்கள, திரும்ப திரும்ப. எஸ் எஸ், ஸ்டெடி எஸ், போயிட்டே இருக்கலாம். வண்டர்ஃபுல். ஸோ அவர் முன்னாடி இருந்திருந்தார்னா நம்ம சத்தியமாக போயிருக்க முடியாது. அவர் கிளம்பிட்டார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ ரெண்டு வண்டி போக முடியாது இந்த ரோட்ஸில். ஓகே, ஆனாலும் ட்ரைனிங் இந்த இடத்துல கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் அவரோட வீடு எங்கே இருக்குது, அவர் மெயின் ரோடு ஹிட் பண்ணோன்னா இந்த ரோட்லேருந்து வெளியில் வந்தே ஆகணும். ஸோ அதனால தான் நேரோ ரோடு கிளாஸ் கொடுத்துருக்கோம். இங்கே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கணும். ஓகே, எஸ், போகலாம் போகலாம், கம்ப்ளீட்டாக போகலாம். ஏ கிராஜுவல் ஸ்டடி. எஸ் எஸ், போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த டாஸ்க் பண்ணும்போது திடீர்னு நம்ம செகண்ட் கியர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பட்டுன்னு கொஞ்சம் ரேஸ் பண்ணி செகண்ட் கியர் போடுவோம். இப்போ அந்த பைக் வருதுன்னா நம்மளும் அவனும் எங்கே மீட் பண்ண போகிறோம். எஸ் பைக்குக்கும் நம்ம வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம கார் போகிற வழியும் நம்ம அழகாக பிக் பண்ணி ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, வெரி நைஸ், வந்துடலாம். ஓகே, மாடை இடிக்காமல் நம்ம கரெக்டாக நம்ம போகிற வழியும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. எஸ் போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட், ரைட் சைட் ஜட்மெண்ட் இப்படி தான் க்ரூஷியலாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ரொம்ப 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 க்ரூஷியல் இந்த மாதிரி ரோட்ஸில். நீங்கள் கியரை செகண்ட் கியர் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஸ்லோ பண்ணிக்கோங்க. பெடஸ்ட்ரியனை நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பெடஸ்ட்ரியன் நம்ம தான் நின்று பொறுமையாக அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணணும். இந்த பெடஸ்ட்ரியனில் கூட கொஞ்சம் வயசானவங்களாம் வந்தாங்கன்னா நம்ம தான் அட்ஜஸ்ட்மெண்ட் மேக் பண்ணணும். ஃபஸ்ட் கியர் போட்டுவாங்க, ஸ்டார்ட் பண்ணி. பர்ஃபெக்ட். ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் எவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ணி அவர் பாருங்கள், ஆஃப் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் விட்டுருக்காரு. ஓகே, ஸோ அதை நாங்கள் சொல்லி கொடுத்தாச்சு. ஹாஃப் கிளச்சில் ஹோல்ட் பண்ணி பிரேக்லேருந்து லெவரேஜ் பண்ணி கிளச்லேருந்து அப்படியே மூமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அழகாக ஃபாலோ பண்ணிக்கிட்டார். வெரி நைஸ், போயிட்டே இருக்கலாம். எஸ் போகலாம் போங்க. ஸோ இப்போ பாருங்கள், பெடஸ்ட்ரியன் இருக்காங்க, ஆப்போசிட்டில் பைக் ஏறி வந்துகிட்டே இருக்காரு. கரெக்டாக லெஃப்ட் சைட் மிரர் பார்த்துக்கோங்க, எவ்வளோ அழகாக நம்ம கேப் விட்டுருக்கோம் அப்படின்றது. அதுதான் நம்ம பண்ணுற ஜட்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரே ஒரு ப்ரூஃபாக இருக்கும். லெஃப்ட்டில் ஓரமாக போய் திருப்பிக்கலாம். ஆப்போசிட்டில் ஏறி வந்தாங்கல்ல நேற்று. ஓகே, எஸ், ஃபஸ்ட் இயர்
க்ரோசிங் டு ஃபஸ்ட் கியர். ஓகே, திரும்பும் போது ஃபஸ்ட் கியர் போட்டுக்கலாம். ஓகே, கிளச்சோட கண்ட்ரோல்லே நம்ம திருப்பணும்னு சொல்லியிருக்கேன், திருப்பிடலாம் ஃபுல்லாக. சைடு மிரர் வந்தோடனே திருப்பிக்கலாம், திரும்பினோடனே எவ்வளோ அழகாக ஸ்டடி பண்ணுன்றதை பார்த்துக்கோங்க. எஸ், வண்டர்ஃபுல், போயிட்டே இருக்கலாம். செகண்ட் கியர் போட்டுக்கலாம், செகண்ட் கியர்லேயே திருப்பலாம். கிளச் கண்ட்ரோலில் மட்டும்தான் ஓட்டவே முடியும், ஃபுல்லாக திருப்பிக்கலாம். எஸ் எஸ், கிளச் கண்ட்ரோலில் தான் ஆக்சலரேஷனே தேவையில்லை ஒரு பாயிண்ட் வரைக்கும். நம்ம கிளச் கண்ட்ரோல்லையே வந்து ஓட்டிக்கலாம் நேரோ ரோடில். அதனால தான் வந்து கிளச்சு வந்து நல்லா பழகணும்னு சொல்கிறது. கிளச் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா நானும் அவனும் எங்கே மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற க்வெஸ்சன் நீங்கள் கேட்டுக்கணும். நீங்களும் அவரும் எங்கே மீட் பண்ண போகிறோன்னு கேட்டோடனே அந்த இடத்துல எனக்கு வந்து வழி இருக்கா அவருக்கு வழி இருக்கா அப்படின்றது ரெண்டு பேருக்குமே சேர்த்து நம்ம தான் ஓட்டணும். பார்த்தீங்கன்னா அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த வண்டிக்கு வழி இருக்கான்னு ஸ்டார்ட் பண்ணும். லெஃப்ட் மிரர் பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமான ஜட்ஜ்மெண்ட்டாக பார்த்துக்கோங்க. வெரி நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கார் போகிற வழி தான் இருக்கும். இப்போ உடனே டீசலரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க, கிளச் க்ளோஸ் பண்ணி லைட்டாக பிரேக் அழுத்துற மாதிரி. இங்கெல்லாம் வந்து டீசலரேட் பண்ணி எஸ்கேப் பண்ணிக்கோங்க. டாஸ்க்கை பிரிச்சுக்கணும் எப்போவுமே. இந்த மாதிரி நீங்கள் ஓட்டுறதா இருந்தாலும் டாஸ்க் எப்படி பிரிக்கணும்னா, ரொம்ப எங்கே ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோமோ அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க. வண்டியை கிளச் கண்ட்ரோல்லையே ரொம்ப பொறுமையாக நடக்க வச்சு அதுலேருந்து எஸ்கேப் பண்ண பிறகு நீங்கள் எவ்வளோ வேணால் ஆக்சலரேட் கொடுத்துட்டு ஐ மீன் காலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய்க்கலாம். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டில் இப்படி தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ கார் வர வழி எங்கே இருக்குது, நம்ம போகிற வழி இருக்கா, ஸ்டார்ட் குழப்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கார் போகிற வழி இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்ட பிறகு டிக் டிக்குனா கண்டிப்பாக நம்ம போகிற வழிக்கு நம்ம ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் போருமா அப்படின்னு. ஸோ இப்போது எக்ஸிட் ஆகும்போது லெஃப்ட் சைட் மிரர் ரைட் சைட் மிரர் ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக கிராஸ் ஆகிறோமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர் கிளாஸ் வந்து கிரவுண்டில் கொடுத்ததுனால அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரோட்டில் சூப்பராக வந்து பிக் பண்ணிக்கிறாரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எங்கே வருது, நம்ம எங்கே மீட் பண்ண போகிறோன்றதை பார்த்துக்கணும். எஸ் எஸ், போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போகலாம் போகலாம், நீங்கள் முன்னாடி போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. எஸ் எஸ் எஸ், கிராஜுவல் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரைட் வச்சுக்கோங்க. போடுறவர் நின்றுட்டாரு, ஸோ நின்று வழி கொடுக்குறாருன்னா நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ், ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டு வண்டி எங்கே மீட் பண்ண போகிறோன்ற க்வெஷ்சன்ஸ் கேட்கணும். ஸ்லைட்டஸ்ட் டவுட் இருந்தால் கூட ஈல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஈல் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அவரும் நின்றுட்டார், ஸோ உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனும் ஆகும், ஆனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் தெரில அப்படின்னும்போது ஓரமாக நின்றுட்டு ஆப்போசிட்டில் வர வண்டியை விட்டுருங்க, எங்கே விட போகிறோன்றதை வச்சுட்டு அங்கேருந்து பார்த்துக்குவோம். ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்குது, ஸ்டடி பண்ணிக்கோங்க, ஸ்டடியாக போட்டுருக்கேன், வண்டர்ஃபுல், போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்பீடு வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் பைட்டிங் பாயிண்ட்லேயே தள்ளணும். ஓகே, இப்போ லெஃப்டில் ஓகே ஆக்சுவலாக வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க, இங்கேருந்து ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணுங்கள், கரெக்டாக வண்டி உள்ளே எப்படி போகும் அப்படின்ற மாடிக்கு ரைட் சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க, போகலாம் போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். யாயா, எஸ் ஃபென்டாஸ்டிக், ஸ்டார்ட் கோயிங். எஸ் 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 எஸ், பாருங்கள் வியூஎஸ் எப்படி வந்து ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு ரோட்டில். ஓகே, ஸ்டூடெண்ட் பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் ட்ரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவ கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோர் ஸ்டெப். இன்னுமே பயங்கரமான நேரோ சீட்ஸ்குள்ளே போகிறோம்.